ஹே கைஸ் வெல்கம் பேக். ரீசெண்டாக இந்தியாவில் ஆப்பிள் சைட்லேருந்து அவங்களோட ஐஃபோன் 13 சீரீஸில் மொத்தமாக ஒரு 4 ஐஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஃபோன் 13 அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ரீ ஆர்டர் வந்து போயிட்டு இருந்தது. ப்ரீ ஆர்டரில் புக் பண்ண எல்லாருக்குமே வந்து நேற்றுலேருந்து டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கோம். யாருக்காக வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்க, பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ நம்மிடம் உள்ளது ஐஃபோன் 13. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஐஃபோன் 13 டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு ரீட்டைல் யூனிட். சென்டராக பார்த்தோன்னா பாதி கடிச்சு ஆப்பிளோட லோகோலாம் போட்டு வச்சிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ராடக்ட் ரெட், அந்த ரெட் கலர் வேரியன்ட் தான். லெஃப்ட் சைடில் நம்ம வந்துன்னா ஐஃபோனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் எந்த கலரில் இருக்கோ அதே கலரில் தான் வந்து லெஃப்ட் சைட்லையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. மற்றபடி கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின்னு பார்த்தோன்னா சைனாவில் தான் வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓனர் வந்து யூஎஸில் இருக்காரு. பட் ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுறது என்னமோ சைனாவில் தான். நம்மகிட்ட இருக்கிறது வந்து 256 GB வேரியன்ட். மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து 89,900 ரூபாய் போட்டிருக்காங்க. 85,000 வந்து ஆஃப்லைனில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஃபோன் 12 பாக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஐஃபோன் 12 வந்து அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு கொடுத்துருந்தாங்க. இல்லை வந்து அந்த பிளாஸ்டிக் ரேப்பர் கிடையாது. இந்த சீலை ஓப்பன் பண்ணி வந்து பாக்ஸ் பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சீல் எல்லாமே வந்து சீல்டாக இருக்கான்னு மட்டும் அதுவும் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ உள்ளே வந்து ஐஃபோன் 13 இருக்குது. செம்ம க்ளாஸியாக இருக்குது. ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை. ஸோ அந்த மேக்ஸ் வெர்ஷன் மட்டும்தான் வந்து ஒரு 1.5 கிலோ வெயிட்டு போயிருக்கு. பட் இது வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லை. ஸோ பில்டு பொறுத்தவரைக்கும் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதை சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஒரு சைடு வந்து டைப் சிக்கான போட்டு இன்னொரு சைடு வந்து லைட்னிங் போட்டிருக்கு. கேபிள் குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இது ப்ராடக்ட் ரெட்ன்றதுனால ப்ராடக்ட் ரெட்டோட கார்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்பிள் ஸ்டிக்கர் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்கேயே ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ வந்து 1.2 வாட் பர் kg கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட் அண்ட் பாடி ரெண்டுமே வந்து 1.2 வாட்டுக்கும் கம்மியாக தான் இருக்கும். சிம் ட்ரேவோட ஸ்லாட் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட் நம்ம பார்த்தோம்னா சிங்கிள் சிம் கார்டு ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஊரில் பார்த்தோம்னா 4G சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இருக்க லொக்கேஷனில் 5G சப்போர்ட் இருந்ததுன்னா 5G சிம் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சிம் கார்டு வந்து இதில் வந்து இசிம்மாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கரியரில் வந்து இசிம் கார்டு சப்போர்ட் இருந்ததுன்னா செகண்டரி சிம் வந்து இசிம்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோட பில்டு வந்து செம்ம சாலிடாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபோன் வந்து செம லைட் வெயிட்டாக இருக்குது. பட் அட் சேம் டைம் வந்து பில்டு செம்ம சாலிடாக இருக்குது. சைடில் எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து ஆட் பண்ணுது. பேக் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சென்டராக பார்த்தோன்னா அந்த பாதி கடிச்சு ஆப்பிளோட லோகோ இருக்குது. கேமராவோட டிசைன் பார்த்தோன்னா ஐஃபோன் 12 வந்து வெர்டிகலாக வந்து கேமரா மாடியூல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் டயக்னலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது மேலே. ஸோ கேமராக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பம்ப் இல்லை. பட் மைனர் ஒரு குட்டி பம்ப் இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்கின் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் பார்த்தோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. ரைட் சைட் கார்னரில் ஆண்டனா பேன்ஸ் இருக்குது. அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா ஃபோனோட ரைட் சைடு வந்து மேலே ஆண்டனா பேன்ஸ் இருக்குது. பவர் பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்படியே வந்து பாட்டம்லேயும் வந்து ஒரு ஆண்டனா பேன் இருக்குது. அப்படியே நம்ம ஃபோனோட பாட்டம்க்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆண்டனா பேண்டு, லைட்டிங் சார்ஜிங் போட்டிருக்கு, ஸ்பீக்கர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க, மெயின் மைக் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம்னா சிம் ட்ரேக்கான ஸ்லாட்டு, அதுக்கப்புறமா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் இருக்குது. செம்ம ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அலர்ட் ஸ்லைடர் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. இங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஒன் ப்ளஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபோனை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு செம்ம சாலிடான ஃபீல் இருக்குது. ஸோ ஃபோன் வந்து ஒரு பாக்ஸியை டிசைன்றதுனால நம்மளால் வந்து நிற்க வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸ்டில் இது வந்து ஸ்லிப்பாகி கீழே வந்துருச்சுன்னா உடையறதுக்கு வந்து பாசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன் இது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சுவிச் ஆன் பண்ணலாம். சுவிச் ஆன் பண்ண உடனே ஆப்பிள் லோகோ வந்துருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எக்கச்சக்கமாக அட்ராக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே வந்து கையோட வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்க்ராச் கார்டு அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகுது. பேக் சைட்லேயும் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகுது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஃப்ரண்ட் டிசைன் நம்ம பார்க்கும்போது நாச்சோட சைஸ் வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வந்து இன்றைக்குள்ளே செட்டப் ஆகி முடியாது போல். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோனோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 172 grams இருக்குது. ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பை த சேம் டைம் வந்து பில்டில் வந்து நம்மளுக்கு பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. பேட்ரி கெப்பாசிட்டி அவங்க ரிவீல் பண்ணல. ஏன் கிடச்சது அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோனோட டிஸ்பிளே ஸ்பெக்கு மட்டும் நம்ம பார்த்தோன்னா 6.1 inch கொண்ட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாக இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது 6.1 inch. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 460 pixels per inch இருக்குது. இதுக்கு வந்து ஓலியோ ஃபோபிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப
ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் ஆகுது. ஃப்ரண்ட்ல நம்ம பார்த்தோன்னா ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் செராமிக் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸ்டில் ஒரு ப்ரீமியமான ஸ்மார்ட் போன், நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் டெம்பர்ட் கிளாஸ் இல்ல ஸ்க்ராச் கார்டு மாதிரி போட்டு யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி தான். இந்த டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து கொஞ்சம் டாலாகவும் நேரோவாக தான் இருக்கு, ரொம்ப ஒரு ப்ராடாகவும் இல்லை இந்த டிஸ்பிளே நம்ம பார்க்கறதுக்கு. பட் ஆப்பிள் இந்த வாட்டியும் வந்து ஐபோன் 13 ஓஎல்இடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஆர் 10+ சப்போர்ட் இருக்கு. அண்ட் இந்த போன்ல வந்து வைஃபை 6 சப்போர்ட்டும் இருக்கு. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால 5G நெட்ஒர்க்கும் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து கம்ப்ளீட்டா போனை நம்ம செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். லெஃப்ட்ல இருந்து நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே வந்து நம்ம ரைட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் சென்டரும் இருக்கு. கண்ட்ரோல் சென்டரில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ளூடூத், வைஃபை, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், குயிக்காக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து செம்ம ஃப்ளூயிட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அனிமேஷன் எல்லாமே பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன் எங்கே இருக்குது, ஜென்ரல் அபவுட்டில் போய் பார்த்தோன்னா ஐஃபோன் 13, பட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்தோன்னா iOS 15 தான் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வருது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 256 GB மாடல், அதில் வந்து 240 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு ஆப்மே வந்து நான் இன்னும் டவுன்லோட் பண்ணல, இதுக்கப்புறமா தான் வந்து ஆப்பிள் ஐடியை வந்து சைன் இன் பண்ணோம். 240 GB வந்து கண்டிப்பாக சஃபிஷியண்டாக இருக்கும். ஆப்பிள் டயலர் இருக்குது, கான்டாக்ட்ஸ், ஃபேவரேட் இதெல்லாமே இருக்கு, சஃபாரி, ப்ரௌசர், எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து டக் டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. ஸ்டில் அந்த அனிமேஷன் ஸ்பீடை வந்து நம்ம ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் புது அப்டேட் வேற வந்திருக்கு, 436 MB இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆப்பிள் மியூசிக் ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டாலா இருக்கு. ஸ்பீக்கரோட அவுட்புட் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து மொத்தமா ஒரு டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்கு. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இயர் பீஸ் வந்து ஸ்பீக்கராக டபுள் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபைன் டியூன்டாக இருக்குது ஸ்பீக்கரு. ஸோ நான் இப்போ வந்து பாட்டம் வந்து பிளாக் பண்ணுறேன். டாப்லேருந்து வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வால்யூம் கிடைக்குது. டாப்பை பிளாக் பண்ணாலுமே வந்து பாட்டம்லேருந்து வந்து இருக்கு. ஆக்சுவலாக ஸ்பீக்கரோட டியூனிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃபைன் டியூண்டாக இருக்குது. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டாப்லேருந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 42-45% வந்து வால்யூம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஐடியை வந்து செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃபேஸ் ஐடி. பட் ஸ்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு ஐஃபோனுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். பட் ஃபேஸ் வந்து இப்போவே வந்து ஒரு 4-5 feet வந்து டிஸ்டன்ஸில் இருக்கேன். பட் அதே வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு உடனே அன்லாக் பண்ணி எடுத்து பாருங்கள். ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் மாஸ்க் போடும்போது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் செய்யும். அந்த டைம் வந்து நம்ம ஒவ்வொரு ஆடியும் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு ஸ்கின்னு ஒரு நல்ல குவாலிட்டியான பேக் கேஸ் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா நாச்சோட சைஸ் வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஐஃபோன் 12 பார்த்த மாதிரி அதே ஸ்டாண்டர்ட் 68 ரஃபர் ஷேட் தான் இருக்குது. பட் ப்ரோ அண்ட் மேக்ஸ் வெர்ஷனுக்கு மட்டும் 120Hzக்கான ஒரு ஹையர் ரஃபர் ஷேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஐஃபோன் 13 ஒரு 90Hz ரஃபர் ஷேட் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். அண்ட் டிஸ்பிளேல இன்னொரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா அவுட்டோரோட பிரைட்னஸ் வந்து ஐஃபோன் 12 கம்பேர் பண்ணும்போது 13 வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து வெயில் நம்ம எடுத்துட்டு போனாலுமே வந்து டிஸ்பிளேட பிரைட்னஸ் சஃபிஷியன்ட்டாக இருக்கு. அவுட்டோர்லேயே வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியுது. பட் ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சாம்சங்கோட S21 சீரீஸ்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா அதோட பிரைட்னஸ் லெவல்லாமே வந்து வேற லெவலில் இருக்கு. பாக்ஸில் ஒரு முக்கியமான விஷயத்தையே வந்து இவங்க கோட்டை விட்டாங்க. என்னன்னு பார்த்தோன்னா சார்ஜர் வந்து கொடுக்கல. ஆப்பிள் சைட்லேருந்து வந்து நாங்கள் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறோம், ஒரு எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஆப்பிள் யூசர்ஸ் தான் வந்து திரும்பி ஆப்பிளுக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது பாக்ஸில் டைப் ஏ சார்ஜிங் போர்ட் தான் கொடுக்கணும். பட் இவங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுக்கும்போது நம்ம ஆப்வியஸாக ஒரு டைப் சி சார்ஜர் தான் வந்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பாக்ஸில் வந்து அவங்க டைப் ஏ சார்ஜர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சார்ஜர் யூஸ் பண்ணிப்போம்ல. சில யூசர்ஸ்க்குலாமே வந்து எனக்கு 5W சார்ஜிங்கில் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு நம்ம ஒரு 5W சார்ஜரை சஜஸ்ட் பண்ணாலுமே வந்து அந்த 5W சார்ஜரையும் வந்து 2000 கொடுத்து வாங்கணும். அது கூட வரக்கூடிய அந்த டைப் ஏ டு லைட்னிங் கேபிளும் வந்து 2000 கொடுத்து வாங்கணும். ஸோ அங்கேயிருந்து ஒரு 4000 எக்ஸ்ட்ரா செலவு வந்துடுது. இந்த மாதிரி பாக்ஸில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆக்சஸரிஸை இவங்க ஸ்கிப்
பண்ணும்போது தான் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. கேமராஸ் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 12 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயும் வந்து ஒரு அல்ட்ரா ஒயிட் கேமரா 12 MP, மெயின் சென்சாரும் வந்து 12 MP தான். மெயின் சென்சாரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபோட்டோஸ் எடுக்குது. பட் இந்த வாட்டி கேமராவோட பிளேஸ்மெண்ட் வந்து வெர்டிகலாக இல்லாமல் டயக்னலாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா சென்சாரோட சைஸ் வந்து இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 13லேயும் வந்து சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ் வந்து இருக்கு. அது முக்கியமான விஷயமே வந்து அந்த மெயின் சென்சாருக்கு F1.6 நல்ல ஒரு ஒயிட் அப்பர்ச்சர் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. லோ லைட்ல ஒரு கம்மியான ஐஎஸ்ஓலியே வந்து நல்ல பிரைட்டான இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஸ்டில் அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து ஒரு 3 seconds வரைக்கும் லோ லைட்ல போகுது. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்ல நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இமேஜ் வந்து நல்ல யூஸபிளா இருக்கு, பை தி சேம் டைம் வந்து நல்ல பிரைட்டாகவும் இருக்கு. சில பேர் எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ பயங்கரமா பூஸ்ட் அப் பண்றாங்க. ஸோ இமேஜ் பாக்குறதுக்கு பிரைட்டா இருக்கும், பட் அது கூடவே வந்து நாய்ஸும் அதிகமாயிடும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைக்கக்கூடிய லோ லைட் இமேஜஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கு. டே லைட்ல நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே வந்து நல்ல ஷார்ப்பா இருக்கு. 12 MP தானே இருக்கு, அதுல டீடைல்ஸ் இருக்காதான் சில பேருக்கு டவுட் இருக்கும். ஜூம் பண்ணாலுமே வந்து டீடைல் சாட்டிஸ்பாக்டரியா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் இந்த வாட்டி வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஓவரால் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் வீடியோக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபோகஸிங் எல்லாமே வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷலா வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்காக வந்து ஒரு ஐபோன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஐபோன் 13 வந்து தாராளமா போலாம். நம்ம ஒரு மேனுவல் மோட்ல போயிட்டு ஃபோகஸிங் அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. மெயின் கேமரால இருக்கக்கூடிய ஃபோகஸிங் வந்து தாறுமாறா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து A15 பயானிக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. A15 பேப்பர்ல பாக்குறது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, பட் யூஸ் பண்ணவருக்குமே வந்து போன் செம்ம ஃப்ளூயிடா இருக்கு. பட் இதுல இந்த ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வெர்ஷனுக்கு மட்டுமே வந்து ஜிபி வந்து இதோட வே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜிபி ஸ்லைட்டா வந்து ஒரு டோன் டவுன் வெர்ஷனா தான் இருக்கு 13 and 13 mini. பட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸே வந்து நம்மளுக்கு மோர் தென் சஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் நீங்க வந்து ஒரு iPhone 8, 10 இந்த மாதிரி போன்ஸ்ல இருந்து iPhone 13 அப்கிரேட் பண்ணலாமா, பட்ஜெட் இருந்ததுன்னா தாராளமா அப்கிரேட் பண்ணலாம். ஓவரால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போன் வந்து நல்லா காம்பாக்டாகவும் இருக்கு. iPhone 13 mini வந்து இதோட கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு அது நல்லா இருக்கும். பட் ஸ்டில் இது காம்பாக்டா இருக்கு, கையில ஹோல்ட் பண்றதுக்கே வந்து ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. ஏன்னா என்கிட்ட பட்ஜெட் இருக்கு, பட் ஸ்டில் என்னால கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியும்னு நினைச்சுன்னா iPhone 14 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். அது வந்து டிசைன்ல மேஜர் சேஞ்சஸ் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்மார்ட் போனோட பிரைசிங் நம்ம பார்த்தோம்னா 256 GB வந்து ஆஃப்லைன்ல 85,000 வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 128 GB வந்து ஆன்லைன்லயும் பார்த்தோம், ஆஃப்லைன்லயும் எங்கேயுமே வந்து ஸ்டாக் இல்லை. பட் ஒரு லாங் டேர்மா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமா வந்து 256 GB கூட ஆஃப் பண்ணலாம். இந்த ஆஃபர்ல வந்து iPhone 11 வந்து under 40,000 வர மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. பை த சேம் டைம் iPhone 12 வந்து இந்த வாட்டி ஆஃபர் இருக்கதா தெரியுது. நீ யாராச்சும் வந்து ஐஃபோன் தான் அப்கிரேட் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்கமிங் பிக் பில்லியன் டே சேல் ஆஃபர்ல வந்து iPhone 11, 12 இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த iPhone 13 பத்தி நீங்க நினைச்சிட்டீங்க, உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.